அந்தரத்தில் ரங்கராட்டினம். திருவிழாக்களிலும் பொருட்காட்சிகளிலும் ரங்கராட்டினத்தை பார்த்திருப்பீர்கள். மேலும் கீழுமாக சென்று வருவது, வட்டமாக சுற்றுவது என இதில் பல வகைகள் உண்டு. இவை அனைத்தும் குழந்தைகள் அமர்ந்து சுற்றி விளையாடி மகிழ்வதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் நாம் இங்கு காணும் ரங்கராட்டினம் குழந்தைகளே தயாரித்து ஆளில்லாமல் சுற்றும் ராட்டினமாகும். ரங்கராட்டினத்தில் அமர்ந்து சுற்றுவதால் பெறுகின்ற மகிழ்ச்சியை விட இதில் குழந்தைகளுக்கு அதிக மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது உறுதி. இதனை தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள்: மிதிவண்டி சக்கர கம்பிகள் 2, காந்த வளையங்கள் 2, பாசி மணிகள் 2, நெகிழிப்புட்டியின் மூடி 1, கத்தரிக்கோள் 1, வண்ண பென்சில்கள் சில, அட்டையில் வெட்டப்பட்ட விசிறி 1. செய்முறை: வெள்ளை வரைபட அட்டையில் 8 சம அளவுள்ள இதழ்களை புள்ளியிட்டு வரைந்து கொள்ளவும். இதன் பின்பகுதி வெண்மையாக உள்ளது. ஒவ்வொரு இதழுக்கும் பல்வேறு வண்ணங்களை தீட்டவும். கத்தரிக்கோல் கொண்டு புள்ளியிடப்பட்ட இதழ்களை வெட்டவும். வெட்டிய வெண்மையான இறக்கை போன்ற பகுதிகளை படத்தில் காட்டியபடி விசிறியின் இறக்கைகள் போன்று மடித்து விடவும். இப்போது 8 சம அளவுள்ள இறக்கைகள் கொண்ட விசிறி தயாராகிவிட்டது. நெகிழிப்புட்டியின் மூடியின் தட்டையான பகுதியில் பசையை தடவி அதன் மீது அட்டையில் வெட்டப்பட்ட விசிறியை நன்கு ஒட்டி அதன் நடுப்பகுதியில் ஓர் சிறிய துளையிடவும். இதனுள் மிதிவண்டி சக்கர கம்பியின் மறைவுள்ள பகுதியை திருகி நுழைக்கவும். கம்பியின் மறுமுனையில் பாசி மணி ஒன்றை சொருகவும். இது இப்பொம்மையின் ஒரு பகுதியாகும். பொம்மையின் மறுபகுதியை தயாரிக்க இரு காந்த வளையங்களினுள் பாசிமணியை நன்கு அழுத்தி பொருத்தவும். மற்றொரு மிதிவண்டி சக்கர கம்பியை படத்தில் காட்டியபடி வளைத்து அதன் வளைந்த சிறு முனையில் பாசிமணி பொருத்தப்பட்ட காந்தத்தை சுருகவும். இது பொம்மையின் இரண்டாவது பகுதியாகும். படத்தில் காட்டியபடி பொம்மையின் இரு பகுதிகளையும் இணைக்கவும். இதனை சுழலும் மின் விசிறியின் கீழ் வைத்து பிடிக்கவும். விசிறி வேகமாக சுற்றுவதுடன் காந்தமுனையில் ராட்டினம் போன்றும் சுழல்கின்றது. அதாவது நிலவு பூமியை சுற்றுவது போன்றோ, பூமி சூரியனை சுற்றுவது போன்றோ கருத்தில் கொள்ளலாம். விசிறி சுற்றிக்கொண்டே காந்த அச்சிலும் சுழன்று வருவதே இதன் சிறப்பாகும்.